வணக்கம். மீடியா செவன் செய்திகள். புலிப்படையின் நிறுவனர் கருணாஸ் நாடார் சமுதாயத்தையும் கவுண்டர் வன்னியர் சமுதாயத்தையும் இழிவாக பேசியதை கண்டித்து கோவை வடக்கு நாடார் சங்கம் சார்பாக கோவை மாநகர காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். இதனை வடக்கு நாடார் சங்கங்கள் கண்டிக்கிறது. மேலும் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். வழக்கறிஞர் குமரராகவன், கோவையில் வந்து நான் வந்து வழக்கறிஞராக பணியாற்றிட்டுருக்கேன். கோவை வடக்கு பெரியநாயக்கன்பாளைய நாடார் சங்கத்தின் சார்பாக அதன் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த புகாரின் விவரம் என்னன்னு சொன்னால், அதாவது வந்து சென்னையில் வந்து நடந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து திரு கருணாஸ் அவர்கள் வந்து, அதாவது ஐயர் சமுதாயமும் நாடார் சமுதாயமும் அந்த பத்திரிகை நடத்திட்டு வர்றாங்க, அது இல்லாமல் வந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து பணம் கொடுத்தாச்சுன்னா அவனுக்கு எதை வேணாலும் செய்வானுங்க என்று ஒரு தவறான ஒரு கருத்தை கூறியதோடு மட்டுமல்லாமல், அதை தொடர்ந்து அவர் வந்து ஒவ்வொரு சமுதாயத்தையுமே, வன்னியர் சமுதாயத்தையும் நாடார் சமுதாயத்தையும் கவுண்டர் சமுதாயத்தையும் ஐயர்கள் சமுதாயத்தையும் வந்து தரக்குறைவாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஒவ்வொரு சமூக வலைதளங்கள்லேயும் அனைத்து மீடியாக்கள்லையுமே கடந்த இரண்டு நாட்களாக வந்து கொண்டிருக்கின்றன. இது குறித்து நாங்கள் வந்து பெரியநாயக்கன்பாளையம் வட்டார நாடார் சங்கத்தின் பெரியநாயக்கன்பாளையம் நாடார் சங்கத்தின் சார்பாக வந்து இந்த புகாரை வந்து நம்ம கோவை கண்காணிப்பாளர்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறக்காக வந்திருக்கோம். இதில் வந்து மெயினாக என்னென்னு சொன்னாச்சுன்னா, அனைத்து நாடார்கள் பத்திரிகையும் வந்து, அதாவது பணத்தை வாங்கிட்டு என்ன வேணாலும் இவனுக்கு செய்வாங்க, அதோடு மட்டுமல்லாமல் வந்து சிஎம் வந்து என்னை கண்டாச்சுன்னா அப்படியே பயப்படுவான், என்ன வேணாலும் என்னை கண்டாலே சிஎம் பயப்படுவா, அப்படியே அவர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள் என்று ஒரு மிரட்டல் இருக்கக்கூடிய தோணியில் அவர் பேசியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் கண்ணியமான ஒரு காவல்துறை உயர் அதிகாரியை வந்து நான் நினைத்தால் அவருடைய காலை அடித்து உடைப்பேன், அதோடு மட்டுமல்லாமல் நான் நினைத்தால் அவருடைய சட்டையை கலத்திவிடன் என்று ஒரு எச்சரிக்கும் தோணியிலே அவர் கொலை மிரட்டல் விடுத்துக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய அவர் அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய சமுதாயத்தை நான் தூண்டிவிடும் வகையில் தூண்டக்கூடிய வகையிலே அவருடைய புலிப்படை என்ற அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு நீங்கள் கொலை கூட என்னுடைய நீ வந்து என்கிட்ட கேட்டு நீ செஞ்சுட்டு வா, நான் உன்னை நான் காப்பாற்றுறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய ஒரு வகையில் அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். பத்திரிகை சுதந்திரத்தையும் அவர் வந்து மிரட்டி கொண்டிருக்கின்றார். எனவே திரு கருணாஸ் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று நாடா சமுதாயத்தின் சார்பாகவும், பத்திரிகை நண்பர்களுடைய சார்பாகவும், அனைத்து சமுதாய நண்பர்களுடைய சார்பாகவும் நான் எங்களுடைய இந்த புகார் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். இன்று இந்த புகார் வந்து இது கண்காணிப்பு அலுவலகத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அவர்கள் எடுக்கும் நடவடிக்கையை பொறுத்து எங்களுடைய அடுத்த நடவடிக்கை நடைபெறும். இது குறித்து அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கையை அடுத்து நாங்கள் வந்து பொதுக்குழு கூட்டம் வந்து எங்களுடைய சங்கத்தின் சார்பாக போடுறாங்க. அதில் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நான்